அண்மை செய்தி. போலி தேர்தல் அதிகாரியாக செயல்பட்ட திமுக ஐடி விங் நிர்வாகி என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் இறையூர் வாக்குப்பதிவு மையத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக திமுக ஐடி விங் நிர்வாகி செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் இது குறித்து புகார் அளித்திருக்கிறார். இதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம். செய்து கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு உச்சக்கட்டமான ஒரு அராஜகத்தை, அலங்கோலத்தை திமுகவினுடைய நிர்வாகி அரங்கேற்றி இருக்கிறார். போலி தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியாக அந்த வாக்குப்பதிவு மையத்தில் அவர் பணியாற்றி இருக்கிறார். இதனை அங்கு பூத் பணிகளில் ஈடுபட்டிருந்த அதிமுகவினர் கண்டறிந்திருக்கிறார்கள். குறிப்பாக கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இறையூர் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாங்குடி சாவடி மைய எண் 206 இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையத்தில் திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப அந்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய வெளியூரை சேர்ந்த சக்திவேல் என்கிற ஒரு நபர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர ஆபரேட்டராக பணியாற்றி இருக்கிறார். அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஆபரேட்டராக இவர் பணிபுரிந்திருக்கிறார். குறிப்பாக அங்கு வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அனைத்து வாக்குகளையும் தங்களுடைய கட்சியினுடைய வாக்குகளாக மாற்றுவதற்காக அந்த வாக்குப்பதிவு மையத்தில் அவரே ஆபரேட்டராக இருந்து அங்கு வரக்கூடிய வாக்காளர்கள் எல்லாம் திமுகவினுடைய வாக்குகளாக மாற்றக்கூடிய ஒரு உச்சகட்ட அராஜகத்தில் தேர்தலுடைய நடத்தை விதிமுறையை எல்லாம் மீறி காற்றில் பறக்க விட்டிருக்கிறார். இந்த காட்சி அந்த பகுதியில் அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு செயலில் திமுகவினுடைய அந்த தகவல் தொழில்நுட்ப நிர்வாகியாக இருக்கக்கூடிய சக்திவேல் என்பவர் இயங்கியிருக்கிறார். அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துடைய ஆபரேட்டராக அவர் எப்படி பணிக்கு உள்ளே வந்தார், தேர்தல் நடத்தக்கூடிய மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ன கண்காணிக்கிறார், தேர்தல் ஆணையம் என்ன கண்காணித்துக் கொண்டிருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலத்தில் தான் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதா என்கிற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த வாக்குப்பதிவு மையத்திலே அந்த திமுகவுடைய நிர்வாகி எப்படி அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை, குறிப்பாக அந்த பேலட் மிஷின் என்று சொல்லப்படுகின்ற அந்த இயந்திரத்தை இவர் எப்படி ஆப்ரேட் செய்கிறார் என்கிற கேள்வியோடு அங்கு இருக்கக்கூடிய பூத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக புவனகிரி சட்டமன்ற அதிமுக உறுப்பினர், குறிப்பாக அருள்மொழி தேவன் அங்கு இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தக்கூடிய கடலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய அலுவலராக இருக்கக்கூடிய அதிகாரியிடம் வாட்ஸ்அப் மூலமாக புகார் அளித்திருக்கிறார். அதனை தொடர்ந்து புகார் அளித்ததை தொடர்ந்து தங்களை எப்படியாவது பிடித்து விடுவார்கள் என்பதை அறிந்த திமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி சக்திவேல் என்பவர் அந்த இடத்திலிருந்து தப்பித்து ஓடி இருக்கிறார். குறிப்பாக திமுகவினுடைய அந்த ஐடி விங்கினுடைய நிர்வாகி எப்படி இந்த பணியில் அவர் அமர்த்தப்பட்டார், அங்கே எப்படி அவர் பணியாற்றுவதற்காக அனுமதிக்கப்பட்டார், அவருக்கு எந்த அடையாள அட்டைகள் மூலமாக உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், காலையில் இருந்து சுமார் 9 மணி நிலவரப்படி 12.55% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பகுதியில் மேலும் பல்வேறு தொடர்ச்சியாக தற்போது 10-20 மணி ஆகிறது. இவ்வளவு நேரமாக அங்கு வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்கிறது. இவ்வளவு வாக்குப்பதிவுகளும் அவர் திமுகவுக்கு சாதகமாக வாக்குகளாக மாற்றி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் 100% இருக்கிறது. 206 அந்த வார்டு எண்ணிலே, குறிப்பாக அந்த அருணா மேல்நிலை பள்ளி என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாங்குடி மங்குச்சாவடி வாக்கு எண் 206 என்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு மையத்தில் பதிவான அனைத்து வாக்குகளையுமே நிராகரிக்கப்பட வேண்டும். அந்த பகுதிக்கு குறிப்பாக இவ்வளவு நேரம் நடத்தப்பட்ட அந்த தேர்தல் என்பது கேள்விக்குறியான ஒரு வாக்குப்பதிவு தேர்தலாகவே இருக்கிறது. தேர்தல் ஆணையம் தலையிட்டு உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் அந்த புகாரில் வலியுறுத்தியிருக்கிறார். எனவே குறைந்தபட்சமாக அவரை கைது செய்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவருக்கு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். தற்போது அவர் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் என்னென்ன முறைகேடுகள் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை அவர்கள் உண்மையாக ஆராய வேண்டும். இதுபோன்று தமிழகத்தில் வேறு எங்கெங்கெல்லாம் திமுகவினர் இதுபோன்ற உச்சகட்ட அராஜகத்தில் போலியான அதிகாரிகளாக, போலியான வாக்கு முகவர்களாக, போலியான அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய கண்காணிப்பாளர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டும் என்று அந்த புகாரில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியே ஒரு நடவடிக்கை தேவை. ஒரு ஜனநாயகத்தின் ரீதியான நியாயமான தேர்தலை நடத்த வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதனைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வலியுறுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவை செலுத்திய பின்னர் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி 206 திமுகவினர், குறிப்பாக திமுக ஐடி விங்கை சேர்ந்த இந்த இளைஞர் வாக்குச்சாவடியில் பணிபுரிகின்ற ஊழியர் போல உள்ளே அமர்ந்து தேர்தல் பணியில் ஈடுபட்டார். சம்பந்தப்பட்ட நபர் போலியான அலுவலர் என்று தெரிந்தவுடன் இந்த நண்பர் அவரை அடையாளம் கண்டு கேட்டவுடன் எழுந்து ஓடிவிட்டார். இது விஷயமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு புகார் அளித்திருக்கிறோம்.